மதரஸாக இருக்காக வணங்கி இருக்கின்ற ஒரு சிறு சேமிப்பு. சில நேரத்தில் வரலாற்றிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொன்னா, சில குடியங்கள் சிறுவர்கள் கூட பெரிய பெரிய சாதனைகளை செய்திருவார். பத்ரு போர்க்களத்தில் அபூஜெயல் என்கிற மாபெரும் ஒரு எதிரியை கொண்டொழித்த இரண்டு சிறுவர்கள் யார் தெரியுமா? மாது மாபீர் என்று சொல்லக்கூடிய இரண்டு குடியங்கள். பெரிய பெரிய சாதிகளை அபூஜைகளை பார்த்து பயந்து பின்வாங்கி கொண்டிருந்த போது இரண்டு கொடியங்கள் தைரியமாக உள்ளே நுழைந்து அபூஜைகளை தோசம் செய்து கொண்டுடித்த அற்புதமான வரலாறு, வீர வரலாறு நம்முடைய இஸ்லாத்தின் வரலாறு. அந்த அடிப்படையில் நம்முடைய அடியனுடைய ரெண்டு பிள்ளைகள் தோஃபீக் யாசின் ரெண்டு பேரும் என்னாலும் கஞ்சிக்கு உதவ முடியும், மதரசாவிற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி அந்த சிறுவர்கள் இளம் சிட்டுகள் சேமித்து இங்கே மதரசாவிற்கு வணங்கியிருக்கிறார் என்பதை பார்க்கிற போது நமக்கெல்லாம் இது ஒரு பெரிய படிப்படியாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இதை நான் சிறு சேமிப்பாக நினைக்கவில்லை. இந்த சின்ன அற்ப தொகையை கொண்டு கஞ்சி மனம் வரட்டும் என்று நான் சொல்லுவேன். என்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொன்னார். தபூக் போர்க்களத்திற்காக வேண்டி பெருமானார் நிதி சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு பெரிய தொகையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வீட்டில் பாதியை, சொத்தில் பாதியை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு நீங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் என்று கேட்ட போது, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் வீட்டில் வைத்து விட்டு அனைத்தையும் கொண்டு வந்து விட்டேன் என்றார்கள். இப்படி எல்லா சஹாபாக்களும் போட்டி போட்டுக் கொண்டே நிதியை கொண்டு வந்து குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குவிந்து கிடக்கிற அந்த குவியலை பார்க்கிறார் ஒரு ஏழை தோழர், ஒரு சஹாபி, நானும் ஏதாவது கொடுக்க வேண்டுமே அல்லாஹ்வுடைய பாதையிலே என்று அவர் ஆசைப்படுகிறார், துடிக்கிறார். ஆனால் நான் என்ன செய்வது, என் சோற்றுக்கே வழியிலேயே, என் கஞ்சிக்கே வழியிலேயே நான் எப்படி கொடுப்பேன், ஆனாலும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று வேகமாக ஓடுகிறார். ஒவ்வொரு தோட்டம் தோட்டமாக சென்று வேலை கேட்கிறார். ஒரு யூதன் வேலை கொடுத்தான். அந்த யூதனுடைய தோட்டத்திலே இரவு பகலாக வேலை செய்து மாய்ந்து மாய்ந்து உழைத்து தண்ணீர் பாய்ச்சி கடைசியிலே ஒரு அற்பமான கிரயத்தை கொடுத்தான். என்ன தெரியுமா? கையளவு பேரிச்சம்பளத்தை கூலியாக கொடுத்தான் அந்த யூதர். அந்த கையளவு பேரிச்சம்பளத்தை வாங்கி கொண்டு வேகமாக ஓடி வருகிறார் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே கொடுத்து, நாயகமே இதோ என்னால் இந்த ஏழையால் முடிந்த பங்கை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே, நான் உழைத்த பங்கு. பெருமானார் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த சஹாபியினுடைய கையை பார்க்கிறார்கள். அந்த காய்ப்பு, உழைப்பினுடைய காய்ப்பு அந்த கண்களிலே தெரிகிறது, கரங்களிலே தெரிகிறது. உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கையளவு பேரிச்சம்பளத்தை வாங்கி குவிந்து கிடந்த அந்த குவியலிலே போட்டு சொன்னார்கள், இந்த கையளவு பேரிச்சம்பளத்தை கொண்டு குவிந்து கிடக்கிற அந்த குவியல் மனம் பெறட்டும் என்று சொன்னார்கள், பரக்கத் பெறட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உழைப்புக்கு பெருமானார் கொடுத்த மரியாதை, அந்த எண்ணத்திற்கு கொடுத்த மரியாதை, என்னால் இல்லை என்றாலும் பரவாயில்லை நானும் முடிந்த அளவுக்கு உதவுவேன் என்று அந்த ஏழை சஹாபி கொடுத்தாரே, அந்த உழைப்புக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த மரியாதை நாம் எண்ணி சிரித்து பார்க்கிறோம். ஒரு கூட்டு வியாபாரி ஹஜ் செய்த வரலாறு இந்தியாவிலே உண்டு. கூட்டு சாவி செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அவர் ஹஜ் செய்திருக்கிறார் என்பது வரலாறு. ஒரு விவசாயி தானியத்திலே கிடைக்கக்கூடிய அற்பமான தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைத்து ஒரு பள்ளி வாசலையே தன் சொந்த செலவிலே கட்டி கொடுத்த வரலாறு மோத்தி மஸ்ஜித் என்று இன்றைக்கு வடநாட்டிலே இருக்கிறது. ஒரு ஏழை விவசாயி முழு செலவையும் பொறுப்பேற்றுக் கொண்டு பள்ளி வாசல் கட்டி கொடுத்தார். இப்படியெல்லாம் வரலாறை நாம் வைத்திருக்கிற போது இந்த சிறுவர்கள் எங்களாலும் முடியும் என்று கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்களே, இன்ஷால்லாஹ் நாமும் முயல்வோம். நம்முடைய நமக்கெல்லாம் நெருக்கமான ஒரு நண்பர், ஒரு கடையிலே வேலை வருகிற ஒரு சாதாரண நண்பர், அந்த சீராணி அவர்கள் கூட உடனே ஒரு முடிவு செய்து சில நண்பர்களை இணைத்துக் கொண்டு நாங்களும் கஞ்சி காய்ச்சுவோம் என்று அவரும் ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். இன்ஷால்லாஹ் நாம் அனைவரும் இணைந்து செயலாற்றுவோம். அதுதான் நம்முடைய தேவைகளை பரிபூர்ணமாக்குவார். சொல்லவா.